சிஷிமாருவின் ட்ரெயின் அட்டகாசங்கள் டிங் டிங். எனக்கு வயிறெல்லாம் கலக்குது, பாத்ரூம் போகணும் போல இருக்கு. போயிட்டு கைய கூட ஒழுங்கா கழுவ விட மாட்டேங்கிறீங்க. சீக்கிரம் வண்டியில ஏறு. ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சிஷிமாரு, சிஷிமாரு, நாங்க திரும்பி வர வரைக்கும் இங்கே இரு. கபடி 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 கபடி. என்னடாது? கவானோயகி, கவானோயகி. இந்த ட்ரெயினை மிஸ் பண்ண கூடாது. ஏய், நாய்கள் எல்லாம் ட்ரெயின்ல ஏற விட மாட்டோம், அது உனக்கு தெரியாதா? நான் ஒன்றும் நாய் இல்ல. என்னது, நீ நாய் இல்லையா? ஓ, வால் தான் எனக்கு நல்லா தெரியுது. பார்த்துட்டானா? ஓ, என்னது, வாளா? இப்ப நான் நிஞ்சா டெக்னிக் யூஸ் பண்ணனும். அவசரத்துல பேக மறந்து வச்சுட்டு போயிட்டாங்களே. இதோ ட்ரெயின் கிளம்பிடுச்சு. மெதுவா சரிங்க, மெதுவா. எத்தனை தடவை சொன்னாலும் இந்த சிஷிமாரு புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான். ஏ, எல்லாரும் எனக்காக வெயிட் பண்றீங்களா? சாரி, இதோ வந்துட்டேன். சிஷிமாரு, இதோ நான் வந்துட்டேன். போகுது. லூசு போய் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல ஏறிட்டான், அது இங்க நிக்காதே. மறுபடியும் தப்பு பண்ணிட்டேன்டா. இப்ப என்ன பண்றது? கவலைப்படாதீங்க, சிஷிமாரு அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கி வேற ட்ரெயின் பிடிச்சு இங்கதான் வருவான். எனக்கு அவனை தெரியும். வழியா போச்ச, இப்ப என்ன பண்றது? எங்க வரேன்? ஸ்டிக் வச்ச வழியை கண்டுபிடிக்கிற நெஞ்சா டெக்னிக். என்ன பண்றது? குட்டு மதிப்பா சொல்லுவோம், இந்த பக்கமா போலாம். கடவுளே, இவ்வளவு பெரிய பிரிட்ஜ், இதை நான் எப்படி கிராஸ் பண்ண போறேன்னு தெரியலையே. நீங்க டெக்னிக் யூஸ் பண்ணணும். கபடி 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 மாட்டிக்கிட்டேன். வந்துருச்சே. கபடி 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 கபடி. ஆமா, முடியல. கபடி கபடி முடியல. டிங்டிங், சிஷிமாரு ஏதோ ஆபத்துல இருக்கானா? உடனே போய் காப்பாத்துறேன். டிங்டிங் 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 டிங்டிங்.
மாதிரி ட்ரெயின் ஓட வேகமா ஒருத்தன் ஓடுறான். டிங் 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 நல்ல வேளை உன்னை நான் காப்பாத்திட்டு சிஷிமாரு. என்னால முடியல ஆட்டோரி, ரொம்ப பசிக்குது. பசிக்கு சாப்பிட கூட முடியல. இந்த சிஷிமாரு பண்ண வேலைக்கு நம்ம போட்ட பிளான் எல்லாம் அப்படியே அப்செட் ஆயிடுச்சுப்பா. சிஷிமாரு, இனிமே இந்த மாதிரி ட்ரெயின்ல போறதா இருந்தா உன் பாத்ரூம் வேலையெல்லாம் முன்னாடியே முடிச்சுட்டு அப்புறமா ட்ரெயின்ல ஏறணும். புரிஞ்சுதா? கேக்குறியா? சரி சரி, ஓகே ஓகே. இன்னைக்கு நேரம் நல்லா இருந்தது போல இருக்கு, அதான் தப்பிச்சேன். இல்லன்னா என்ன ஆயிருக்கும்? கெனிச்சி பண்றான் பாருங்க பான் கேக். டிங் டிங். வாங்க எல்லாரும் வாங்க, இங்க பாருங்க. வாவ், இவங்க தயாரிக்கிறத பார்த்தா சாப்பிடணும் போல இருக்கு. அப்புறம் இத எடுத்து இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பாக்கும்போதே ருசியா இருக்கும் போல இருக்குல்ல. எச்சு ஊறுது. பாக்க பாக்க நாக்கலால மூக்களையும் சேர்த்து தண்ணி வருது. அங்கிள், எனக்கு 6 பீஸ் பேக் பண்ணுங்க. 6 பீஸா? இதோ தந்துடுறேன். எவ்வளவு ஆச்சு அங்கிள்? 42.50 ரூபாய். இந்தங்க அங்கிள் நீங்க கேட்ட காசு. ஓகே, நன்றி. அடிக்கடி வாங்க. வாங்க, எல்லாரும் வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். எனக்கு கண்டிப்பா நிறைய வேணும் சொல்லிட்டேன். அந்த அங்கிள் செய்யறத பாக்கும் போது உடனே சாப்பிடணும் போல இருக்குமா. அப்படியா? உண்மையிலே இது ரொம்ப டேஸ்டியா இருக்கு. இவ்வளவுலாம் ருசியா செய்யணும்னா அதுக்கு நிறைய அனுபவம் தேவைப்படுது. கெனச்சி, நானும் இதே மாதிரி ஒண்ணு ட்ரை பண்ணலாம்னு இருக்க. ஹட்டோரி, நான் சாப்பிடுறேன். ஆமா ஆமா, நானும் தான். ஓகே ஓகே, நான் ஒரு தடவை ஷாப்பிங் போயிருந்தப்ப பான் கேக் பேனை வாங்கிட்டு வந்து அதுலயே நாம செஞ்சு பாக்கலாம். ஓகேவா? ஓகே, நீ சொல்றது சரிதான். அது ஸ்டோர் ரூம்ல தான் எங்கேயாவது இருக்கும், நான் போய் பாக்குறேன். ஓகே கெனிச்சி, நான் போய் அதுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி இங்க கொண்டு வரேன். நீ செய், சரியா? அநேகமா எல்லாமே வீட்டுல இருக்கும் நினைக்கிறேன். ஓகே. ஹே, இங்க பாருங்க. சாப்பாடே. அப்புறம் என்ன சமைக்கிறோம், சாப்பிடுறோம். ஹே, அது இங்க இருக்கு பாரு. ஒரு வழியா மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன, நான் போய் கேஸ் ஸ்டவ் இங்க கொண்டு வரேன். ஓகே, எடுத்துட்டு வாங்க. கல்யாண சமையல் காதகம் எல்லாமே ரெடி. இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா கெனிச்சி? ஓ, ஸ்டார்ட் பண்ணலாமே. இரு கெனிச்சி, முதல்ல எப்படி பண்ணனும் நான் உனக்கு சொல்லி தரேன். ஆனா அப்ப நான் தான் செய்வேன். கெனிச்சி, கொஞ்சம் பொறுமையா இரு. முதல்ல அப்பா செய்யட்டும், அதுக்கப்புறமா நீ செய்யலாம், சரியா? உண்மையிலேயே உங்களுக்கு பண்ண தெரியுமாப்பா? நீ கவலைப்படாத கெனிச்சி, உண்மையிலேயே நான் நல்லா தான் பண்ணுவேன். நிறைய மாவு அள்ளி கொட்ட கூடாது, நல்லா இருக்காது. அப்பா நீங்க என்ன பண்றீங்க? நீ கவலையே படாத, நான் பாத்துக்கறேன். நீங்க கரெக்ட்டா தான் சமைக்கிறீங்களாப்பா? இது என்ன, பான் கேக்கா இல்ல பேய் கேக்கா? அதானே. கவலையே படாத, நான் பாத்துக்கறேன். ஆஹா, பட்டுக்கிட்டே நாக்குல வேற தண்ணி வருது. ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க, அதுக்குள்ள ரெடி ஆயிடுச்சா? ஆமா பாரு, நான் சொன்னலங்க இன்னும் ரெடியா இருக்காதுன்னு. கொஞ்ச நேரத்துல சூப்பரான பான் கேக் ரெடி. அப்பா அது ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் திறந்து பாருங்க. ஆமா, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, இல்லன்னா போன தடவை கெட்டு போன மாதிரி இந்த தடவை கெட்டு போயிரும். பொறுமை முக்கியம். அப்பா, தீர வாசனை வருது பாருங்க. அங்க என்ன சொல்ற அட்டோரி, ஏதோ தீர ஸ்மெல் வருதா? ஆமாப்பா, கொஞ்சம் அடுப்ப கவனிக்கிறீங்களா? பொக கூட வருது பாருங்க. அச்சோ, நானே பண்றேன், எத்தனை முறைதான் சொல்றது? கருத்து கறிக்கட்டையா ஆயிடுச்சு. போதும்பா, தயவு செய்து இனிமே நானே பாத்துக்கிறேன். சாரி கண்ணுங்களா. இதுக்கப்புறம் ஐயாவோட திறமைய பாருங்க. பாவம் குழந்தைங்க ஏமாந்து போறாங்க. எல்லாரும் சாப்பிட ரெடியா இருக்கீங்கல்ல? ரொம்ப நேரமா ரெடியா இருக்கோம். கேக்குறோம். எல்லாரும் ஒரு நிமிஷம் பொறுமையா இருக்கணும். இப்பவாவது நல்லா வந்தா சரி. ஹட்டோரி, இந்த முறை நல்லா வரும்ல? வரும் வரும், கண்டிப்பா சூப்பரா வரும். இவன் ஒழுங்கா பண்ணாதான் இவனோட கான்பிடன்ஸ் லெவல் அதிகமாகும். அதனால நான் தான் ஏதாவது செய்யணும் போல இருக்கு. என் நிஞ்சா டெக்னிக் எதுக்கு இருக்கு? யூஸ் பண்ண வேண்டியதுதான். உயிர் போகுது. அவசரப்படாத, பொறுமையா இரு. டிங் 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 டிங். வாங்க, என்ன வேணும் உங்களுக்கு? ஒரு பான் கேக் கொடுங்க. இந்தாங்க, ஒன்னு போதுமா? Thank you. Thank you. டிங் 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 டிங். வெளியில ஏதோ வித கட்டறாங்க, சீக்கிரம் வாங்க. எங்க? வெளில போய் பாரு. டிங் 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 டிங்.
என்ன ஹட்டோரி, வெளியே சர்க்கஸ்காரங்க யாரையுமே காணுமே. அப்படியா, வேற தெருவுக்கு போயிருப்பாங்க. விட, அடுத்த முறை வரும்போது பாத்துக்கலாம். சரி. பான் கேக் என்னாச்சு? வாவ், சூப்பரா வந்திருக்கு. வாவ், பார்க்கவே நல்லா இருக்கு. கிணச்சி நீ கலக்கிட்டப்பா. இருங்க, நான் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன். நல்லா இருக்கு. எனக்கு கொஞ்சம் கொடுங்களேன் ப்ளீஸ். அருமையா இருக்கு. கடையில சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. அப்படியே சொல்ற. டிங் டிங். இன்னைக்கு யூமிகோவை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு நான் பண்ண பான் கேக்க சாப்பிட கொடுக்க போறேன். ஐயோ கெனிச்சி, சொல்லுங்கம்மா. சரி, நானும் அப்பாவும் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரோம். அது வரைக்கும் நீங்க ஜாக்கிரதையா செஞ்சு சாப்பிட்டே இருங்க. ஆனா கேஸ் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், சரியா? பாய் மம்மி. பாய். நான் போய் யூமிகோவை கூட்டிட்டு வந்துடுறேன். எனக்கும் என் நெஞ்சா புக்க படிக்க வேண்டிய வேலை இருக்கு, இப்ப வந்துடுறேன். சரி வா, நம்ம போய் அந்த ஜாமா சாப்பிடலாம். ஜாமா? பண்ணி காட்ற. நான் எப்படி பண்றேன்னு பாத்துக்கிட்டே இரு. ஓ, இப்படி தான் பண்ணணுமா? என்ன நல்ல வாசனை வருது இங்க. ஹட்டோரி, சூப்பர் பான் கேக் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஒண்ணு ஆகாது இல்ல. ஒண்ணு ஆகாது, பயப்படாத. இது என்ன, பான் கேக்கா இல்ல பேய் கேக்கா? ஆமா, இது பான் கேக் இல்ல பேய் கேக். உமி கோயிட பார்த்து ஆடி போயிட்டா. எல்லாரும் நான் பண்றது பார்த்து கிண்டல் பண்றீங்களா? சச்சே, கிண்டல் பண்றேன்னா உன்னை பாராட்டுறேன். இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமே. முதல்ல அந்த பான் கேக்க சாப்பிடலாமா கெனிச்சி? ஆமா, முதல்ல சாப்பிடுவோம். அத பத்தி நான் மறந்து போயிட்டேன். கெனிச்சிக்கு இப்ப தன்னம்பிக்கை வந்துருச்சு. இனிமே அவன் எல்லாத்தையும் சாதிப்பான். டிங்.